இப்போ எங்களுடைய சன்ரைசஸ் ஹைதராபாத் டீமுக்கு நீங்க கோச்சா இருக்கீங்க, பல பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய லெசனை கத்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ வருஷமா உங்களுடைய லெசன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு கைடா இருக்கீங்க. ஸோ ஹவு இஸ் திஸ் கோச் லைஃப் சார்? எனக்கு வந்து பிளேயிங் லைஃப் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தென் கோச்சிங். கோச்சிங் வந்து நான் வந்து அவ்வளோ பண்ணுறதில்லை, ஓன்லி சன்ரைசஸ்க்கு. பிகாஸ் நான் வந்து சன்ரைசஸ் டீமு ஓனர்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபேமிலியாக தான் பார்க்குறேங்க. இப்போ உள்ள பழக்கம் இல்லை, 20 சண்முகநாதனோட இருந்து 20 வருஷமாக 30 வருஷமாக எங்களுக்கு உள்ள பழக்கம். ஸோ அதனால் நான் ரிட்டையர்ன பிறகு ஐபிஎல்ல பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் தான் கடைசியாக அடித்தேன். 14-ல் 15-ல் அவங்களே கேட்டாங்க வந்து இங்கே மென்டராகவும். எனக்கு விருப்பம் அதில் மட்டும்தான் பண்ணுறேன், வேற ஒரு இதுவும் எடுத்துடலை. ஸோ கோச்னா அந்த காலகட்டத்தில் ஐபிஎல்னா நான் 40 நாள் 45 நாள் 45 நாள் அந்த 45 நாளில் வேறு நாட்டிலேருந்து யங் பிளேயர்ஸ்லேருந்து எல்லாம் வருவாங்க. வந்து மேட்சஸே 20-25 நாள் ஆகும், அந்த ப்ராக்டிஸில் ஒரு 10 நாள் தான். இந்த கோச்சிங் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் குறைவு. ஒன்லி டாக்டிக்ஸ் ஐடியாஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கலாம். ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி இவரை நல்லா ஆக்கணும்னா ஒரு வருஷம் சரி அவரோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த காலகட்டங்கள் எங்களுக்கு ஐபிஎல்ல கிடையாது. ஸோ நாங்கள் ஃபைனல் ப்ரொடக்டை எப்படி மோட்டிவேட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி உள்ளுக்கிலேருந்து எடுக்கிறது, அதுதான் எங்களோட தொழில். ஸோ அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஒரு 8-7 வருஷமாக சன்ரைசர்ஸ் சூப்பர்ப் டீமாக நல்ல சக்ஸஸாக இருந்துச்சு. கடைசி 2-3 வருஷமாக ஒரு தாக்கத்தில் ஏற்பட்டு அது ஒரு ரொட்டேஷன் இருக்குது எல்லாத்துலேயும், மேலே போவோம் கீழே வருவோம் அந்த மாதிரி, ரைட்? ஸோ எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலம் கூடிய சீக்கிரமாக அடுத்த சீசன் வரும்னு நான் நம்புகிறேன், ஹோப்ஃபுல் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ட்ரோஃபியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். முத்தையா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை திரும்பி பார்க்குறப்போ அவ்வளவு மிக முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ், வேர்ல்டுலேயே மிக சிறந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதில் லவ் இருக்குது, எமோஷன் இருக்குது, அண்ட் குறிப்பாக அதில் எவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் ஒரு முழு படமாக பார்க்க போகிறோம். உங்களுடைய 800 த மூவி, அதை பற்றி சொல்லுங்கள் சார். முக்கியமாக அதை பற்றி சொல்ல போனால் அந்த படைப்பு வந்து ஆல்ரெடி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, October 6th ஃப்ரைடே. நான் நினைக்கிறேன் எல்லோரும் போய் பாருங்கன்னு நான் விருப்பப்படுறேன். பட் ஒரு படமாக படைப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு பெருமைப்படுறேன். என்ன ஒரு சாதிக்கிறதுனா இன்னல்கள் வந்து அதை மேற்கொண்டு வந்தால் ஒரு நல்ல படைப்பாக உருவாகும். அது மாதிரி தான் 800 உருவாகி இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் பாருங்கள் இந்த படத்தை. அண்ட் இதெல்லாம் தாண்டி சார், நீங்கள் வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்துட்டு போயிருக்கீங்க, ஆனால் சென்னைக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கும். உங்களுக்கும் சென்னைக்கும் இருக்கிற அந்த பாண்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி, சென்னையோட இந்தியா, நான் இந்தியாவை தான் பார்க்குறேன். ஓகே, ரைட். தமிழ்நாடு, ரைட். எங்கள் தாத்தா வந்து 1920 அவர் வந்து ஒரு விவசாயி. நாமக்கல் செருக்கலைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே இன்னமும் எங்கள் தோட்டங்கள்லாம் இருக்குது, நிறையா திருச்சியிலலாம் இருக்குது எல்லாம். அவர் வந்து பிரிட்டிஷ் அந்த காலத்தில் இந்தியாவையும் இந்த ஆண்டுகிட்டு இருக்க கொல்ல 1920s வந்து தேயிலை தோட்ட வேலைக்காக அவங்கள வந்து ஸ்ரீலங்காவில் மலையகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் மஸ்கெலியன்னு ஒரு ஊரில் தான் எங்கள் அப்பா பிறந்தார். அது போல் தான் நம்ம வந்து இந்திய வம்சவாளி தமிழர்கள்னு வந்தோம், அது 1920s. ஸோ எனக்கு வந்து அதோட முக்கியமாக எந்த பூர்வீகம் இங்கே, அதோட எந்த ஒய்ஃபும் இங்கே. ஸோ நான் வந்து டிரெக்டாக சம்மந்தப்படுறேன். இன்றைக்கி நான் எனக்கு வந்து இந்தியாவுக்கு விசா தேவையில்லை. என்னை வந்து ஐடாம் பண்ண 15 வருஷத்துக்கு முதல்ல இதை எடுத்திருக்கேன். இப்போ கிட்டத்தில் எடுத்ததில்லை. OCI சொல்லுவாங்க, OOC சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா நான் வந்து இந்தியன் பிரஜை வாழ்றது தமிழில், அதுவும் இருக்குது. ஸோ கனெக்ட் பண்ணி பார்த்தா இந்திய வந்து ஒன்றா தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இந்த சென்னை தமிழ்நாடுனா எனக்கு ஒரு பிடிச்சிடும். ஸோ எல்லா கனெக்ஷனும் சென்னைக்கும் தமிழ்நாடுக்கும் இருக்குது. ஸோ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் நடக்கிறப்போ நீங்கள் ஒரு பவுலராக ஃபீல்டில் என்ட்ரி கொடுக்குறப்போ இந்த பேட்ஸ்மேனை நம்ம அவுட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்பாடா இன்னைக்கு நம்ம மேட்ச் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த டார்கெட் பேட்ஸ்மேன் யார் சார்? பட் எந்த பயணமும் சச்சின் டெண்டுல்கர், ரைட்டா? காரணம்னு நான் சொல்கிறேன்,
2007 வேர்ல்ட் கப்பில் வச்சு சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சச்சினை வந்து ஓப்பன் பண்ணலை. ஓப்பன்னா ஒரு டிஸ் ஒன் டேயில் டேஞ்சரஸ் பிளேயர். என்னமோ காரணமாக ஊத்தப்பாவையும் ஷேவாகையும் இறக்குனாங்க. இவரை நம்பர் ஃபோர் நம்ம வந்து ட்ரினிடாட் அண்ட் டொபாகோவில் மேட்ச் விளையாண்டோம். நாங்கள் 250 ரன்ஸ் அடித்தோம் அந்த காலத்தில். 250 ஓகே ஸ்கோ ரைட்டாக டிவைன் பண்ணுறதுக்கு. சேவாகியும் ஊத்தப்பாவையும் எடுத்தாச்சு. அப்போ சச்சின் இருக்கார், இருந்தாலும் டென்ஷன் எங்களுக்குள்ளுக்க எடுக்கணும்னு. அவருடைய விக்கெட் அன்றைக்கி டில்லார ஃபெர்னாண்டோ எடுத்தோன்னு தான் எங்களுக்கு பெருமூச்சே வச்சு நாங்கள் வெத்திடலான்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை, சச்சின் அவுட் ஆக்குனா இந்தியாவை வீழ்த்திடலான்னு எங்கள்கிட்ட ஒரு இது இருந்துச்சு. ஸோ சச்சின் வந்து அவுட் ஆஃப் த எல்லா ஆட்ஸையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேயர் இந்த காலத்து வரையும் உருவாகலை. ஒரே ஒரு பிளேயர் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொன்னால் பிரெட்மேன், அது நாங்கள் பார்த்ததே இல்லை. பட் சச்சின் வந்து மோதன கிரிக்கெட்டர். அதே மாதிரி நம்ம வந்து அவரை வீழ்த்திட்டா இந்தியா தோத்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அப்பா ஏன்னா அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமும் கூட இல்லையா? ஏன்னா உங்களுடைய ஃபேவரட் பேட்ஸ்மேன் வந்து சச்சின் அவர்கள் தான். வீழ்த்திட்டு போயிருவாங்க. ரொம்ப அழகாக வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க சார். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீண்டும் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு நம்ம கூட த லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயர் முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூட வந்துட்டு த லெஜெண்டரி கிரிக்கெட் பிளேயர் முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு சார்? உங்களோட ஃபேவரட் ஹீரோ? எனக்கு வந்து ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தர் பிடிச்சிச்சு. நான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எனக்கு என்னமோ தெரியாது சிவாஜியை பிடிக்கும். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரெண்டு பேரையும் பிடிக்கும், பட் ரஜினியை கொஞ்சம் கூட பிடிக்கும் ரைட்டா. பிகாஸ் அவரோட கமன் மாதிரி ஒரு நடிகர் யாராலையும் பார்க்கலாது, பட் ரஜினியோட ஸ்டைல் யாருக்கும் வராது. அது வந்து இந்த காலத்தில் யார் பண்ண போனாலும் அதை பண்ண இயலாது. அது ஒரு நேச்சுரல் கிஃப்ட் அவருக்கு ரைட்டா. அஜித் பிடிக்கும், விஜய் பிடிக்கும், ஆனால் எனக்கு என்னமோ தெரியாது எனக்கு சூர்யாவை கொஞ்சம் அதிகம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்ப நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கேன் சார், சொல்லுங்க. எடுத்துட்டு வரலாமா சார்? உங்ககிட்ட வந்து சார், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பாத்தீங்களா உங்க கையில இருக்கு. எவ்வளவு பெரிய கோச் நீங்க, உங்ககிட்ட நான் வந்துட்டு இந்த ஒரு ரிக்வெஸ்ட். தோத்துக்கினே இருக்கேன் சார் நான், நீங்க மேட்ச்ல ஃபுல்லா, ஸ்ட்ரீட் மேட்ச்ல ஃபுல்லா.